ஆஹா, என்ன சரியான டேர்னிங்காக இருக்குது, ரொம்ப டேஞ்சராக இருக்கும் போல் இருக்குதே. நம்ம எப்படியே கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்குவோம், அதான் சரியாக வரும். இந்த டேர்னிங்கை பார்த்தாலே பல சம்பவங்கள் நடந்த மாதிரி இருக்குதே. பார்த்து போங்கயா, பார்த்து போங்கயா, யோ மெதுவாக பார்த்து போங்கயா. என்ன பஸ்ஸுக்காரன் அப்படி நின்றுட்டான், யோ போயா, என்னையா நின்றுட்டுருக்க, இன்னும் அம்பாட்டிக்கு நின்றுட்டுருக்கான். ஆத்தி, என்ன பஸ்ஸு பின்னாடி வந்துட்டுருக்குதே. அட, யாரும் பின்னாடி நிற்காதங்க, ஓடுங்கயா ஓடுங்கயா. யோ யாரும் நிற்காதங்கயா, போய் தொலைங்கயா, பஸ்ஸுக்காரன் வேறு பின்னாடி வரான். என்னடா டே, பிரேக்கை பிடிச்சி நிறுத்துறா. ஐயோ, நம்மளாவது நிறுத்த முடியுமா தெரியலையே. ஐயோ, என்னையும் சேர்த்து தள்ளி விட்றோம் போலக்குதே. போச்சு, இன்னைக்கு பஸ்ஸு கவுந்துச்சு. ஓ நோ, ஆஹா, ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. எப்படியோ வண்டி நிறுத்திட்டான், ஆனால் ரொம்ப டேஞ்சராக தான் நிறுத்திருக்கான். டேய் கார்காரன், நீ எங்கேயா போகிற, டே நீ இல்லையா, அந்த பஸ்ஸுக்காரங்க தான் என் பிரச்சனை, உனக்கு நீ பிரச்சனை. ஐயோ, விழுந்தாங்க இவன். நான் டேஞ்சராக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் இந்த அளவுக்கு டேஞ்சராக இருக்கும்னு நினச்சி பார்க்கவே இல்லையே. கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா வீடியோ ஒரு லைக் போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டே நீயா நிறுத்தோட, டே எங்கடா வர்றீங்க, அந்த ஆட்டோக்காரர் அங்கே பாருங்க விழுவ போகிறாங்க. ஆட்டோக்காரர் எப்படி நிறுத்திட்டாங்க, ஆனால் இவன் நிற்கிற மாதிரி தெரியல. டே நில்றா நில்றா. அவ்வளோதாங்க, சோழி முடிஞ்சது. நம்ம என்ன பண்ண முடியும், ஜஸ்ட் சொல்ல தான் முடியும். யோ யோ, நீயா நிறுத்தி தொலையா, இங்கே பின்னாடி வந்துக்கிட்டே இருக்க, என்னையா இப்படி ஆளாளுக்கு இப்படி பண்ணுறீங்க. யோ வேன்காரண்ணே, நிறுத்தினேன் கொஞ்சம், இந்த வண்டிக்காரன் பாருங்க போனால் முடிஞ்சாலதான். நிறுத்திட்டாங்க எப்படியோ. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, வண்டியை பிரேக் பிடிச்சி கூட நிறுத்த மாட்டீங்களாடா. கொஞ்ச நேரத்தில் இந்த இடத்துல என்னென்னலாம் நடந்து போச்சு, இந்த பஸ்ஸுக்காரன் பண்ண வேலை. யோ, என்னையா பிரச்சனை உனக்கு, என்னமோ பண்ணுங்கடா. முன்னாடி வேறு வண்டியை போட்டு மறைச்சு நிறுத்திருக்கானுங்க, நம்ம போக முடியுமான்னு தெரியலையே. கொஞ்சம் இடம் இருக்குதுங்க, எப்படியோ சுற்றி போயிடுவோம். கொஞ்சம் டேஞ்சரான ரோடு தான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதுக்குன்னு இப்படியா, கொஞ்சம் பார்த்து உஷாராக நீங்கள் தான்டா வரணும். பாருங்க எவ்வளோ தூரத்துக்கு டிராஃபிக் நிற்குதுன்னு. இவனுங்களாவது கரெக்டாக வீடு போய் சேருவானுங்களா இல்லையான்னு தெரியலையே. இந்த ரோட்டுக்கே இப்படி, இனி இந்த ரோடு எப்படிலாம் இருக்க போகுதுன்னு தெரியல. முன்னாடி என்ன ஒரே குண்டும் குழியுமா இருக்குது. ஏ, ஆப்போசிட்டில் வரணும், கொஞ்சம் பார்த்து வாங்கடா, வண்டி தாறுமாறாக போய்கிட்டு இருக்குது. அவனுங்களும் தாறுமாறாக தான் வந்துட்டுருக்கானுங்க. ஐயோ, போச்சு ஆக்சிடென்ட்டு, பஸ் எங்கேயோ மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேங்க. ஆஹா, என்ன காரு, அது ஏன் பஸ்ஸு கீழே நிற்கிது. நம்ம பஸ் இன்னைக்கு ஏதோ சம்பவம் பண்ண போதுன்னு தெரிஞ்சிருச்சு, ஆனால் இப்படி வந்து மாட்டுவோன்னு எதிர்பார்க்கவே இல்லையே. சரி, நம்ம அண்ணனுக்கு ஃபோனை போட்டு நடந்ததை சொல்லிடுவோம். ஹலோ அண்ணே, இந்த மாதிரி நம்ம மலைப்பாதையில் வந்துக்கிட்டு இருந்தேனே, திடீர்னு பஸ்ஸு கண்ட்ரோல் மிஸ் ஆகி ஆப்போசிட்டில் வந்த கார் மேலே கொண்டு போய் விட்டுட்டேனே. கார் பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்குள்ளே போயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறது. அதெல்லாம் ஜம்மனை விளக்கு வச்சு விட்டு போயிட்டு போ, பருத்தி வச்சு விட்டீங்கல்ல நமக்கு. அண்ணே ரோடு சரியில்லைண்ணே, நான் என்னடே பண்ணுறது. அந்த வழியாக தானே போச்சு, இந்த வழியாக நான் எதுக்கு போக சொல்கிறேன். இருக்கிறதே ஒரு வழி தான், வேறு எந்த வழியாக போகிறது. இந்த வழியா எவனாவது போவானா, நீ சொல்லி தோஞ்சிக்கலாமல, நீ தான்டா டிரைவர், உன்னை தான்டா வச்சு ஓட்டவனே. சரிண்ணே, சொல்லிட்டேல, எல்லா பிரச்சனையும் நானே பார்த்துக்கிறேன், நீ ஃபோனை வைமுத. என்ன பண்ணுறதுன்னு ஓனருக்கு ஃபோனை போட்டால் என்ன இந்த கிளி கிளிக்கிறான், என்னடா இங்கே வண்டியை காணோம். அடப்பாவே, என்னடா கீழே போயிட்ட, இங்கே இருந்தாலாவது எதை பண்ணி காப்பாற்றிருக்கலாமே. அடடா, என்ன அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, முத எங்கேருந்து எஸ்கேப் ஆயிடணும், இல்லைனா நம்மளை வச்சே செஞ்சுருவாங்க. எனக்கு என்னமோ அந்த முன்னாடி இருந்த ஆம்னிக்காரன் தான் வண்டியை தள்ளி விட்டான்னு நினைக்கிறேன், இன்ன வரைக்கும் நல்லா தான் இருந்தான். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யார் வம்பு தும்புக்காச்சும் போனா. எப்பா வண்டிக்காரங்களா, ரோடு சரியில்லை, எல்லாம் பார்த்து போய்க்கிங்க. நார்மலாக ஓட்டிட்டு போனாவே அது பாட்டுக்கு எங்கேயோ போகுது, நீங்கள் வேற பயங்கரமாக ஓட்டுவீங்க, அதனால் கொஞ்சம் பார்த்து சூதானமாக போய்க்கங்கப்பா. அது நம்ம வண்டி எதிர்த்தாப்பில் வருதுன்னா இன்னும் கொஞ்சம் சூதானமாக வந்துக்கங்க, அப்புறம் வண்டியோட ஆலையும் காணலைன்னு நாளைக்கு நியூஸில் போடுவாங்க பார்த்துக்கங்க. சரியான மழைங்க, ரோடே தெரியாத அளவுக்கு நல்லா அடித்து வெளுத்து வாங்கிருச்சு. ஆமாம், என்ன மரப்பலகையில் பாலம் போட்டுச்சுருக்காங்க, இவ்வளோ நேரம் நல்லா ரோட்டை போட்டுட்டு ரோடு முடிய போகும்போது இந்த மாதிரி ஒரு ரோடை போட்டிருக்காங்க. இது என்னடா, மேடு பள்ளமாக இருக்குது, எதுக்குடா இந்த மாதிரி ரோட்லாம் போட்டு சாவடிக்கிறீங்க, இப்போ தான் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு வந்தேன், அதுக்குள்ளே மறுபடியுமா. என்ன ஒரு வண்டிக்காரன் அப்படி கீழே விழுந்துட்டான், நம்ம எவனையும் இடித்து தள்ளி விடணும்னு அவசியம் இல்லை, அவனுங்களே விழுந்துடுறானுங்க. வாங்கயா வாங்கயா, சீக்கிரம் வாங்கயா, வந்தால் விழுந்துட்டான்ல, அப்புறம் என்ன வேடிக்கை, வாங்கயா சீக்கிரம். அட, மெதுவாக ஊர்ந்துட்டு வர்றானுங்க. டேய் வந்து தொலைங்கடா, நான் ரோடை கிராஸ் பண்ணணும். இங்கே பாருங்க எவ்வளோ மெதுவாக வர்றானுங்கன்னு, அதுவும் அளந்து வச்ச மாதிரியே வர்றானுங்க ஒவ்வொருத்தனும். இந்த சின்ன சின்ன வண்டிங்களே இந்த இடத்துல வந்து திருப்புறத்துக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வருது, நம்ம பஸ்ஸை எப்படி திருப்பணும்னு நினச்சி பார்த்துக்கோங்க. எப்பா எப்படியோ வந்துட்டானுங்க, இந்த ரோடு ஃப்ரீயாக இருக்குது, நம்ம கிளம்பிட வேண்டியதான், எவனும் வந்துடாதீங்களா. டேய் ஏற்று 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 திருப்பு வண்டியா, அவ்வளோதான். இந்த ரோட்டில் இதுக்கு முன்னாடி வந்தது வேற இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைமு. ஆனால் ரோட்டை பார்த்தா ஒன் வே மாதிரி தெரியுது, போகலாமா வேணாமா, இங்கே மாட்டிக்க போகிறோன்னு தோணுது. சரி, இருந்தாலும் போய் பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு. இந்த ரோடு பார்க்கறதுக்கு கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்குது. டேய் ஆப்போசிட்டில் எவனும் வந்துடாதீங்கடா, நான் போய்க்கிறேன் சொல்லி முடிக்கல வந்துட்டாங்க. நம்ம எப்போ சொன்னாலும் இதுதான் நடக்குது, இப்போ என்ன பண்ணுறது. ஆஹா, பஸ்ஸு வேறு வந்துட்டுருக்குதுங்க, தூரத்தில் போக முடியாது போல இருக்குது, ஒன் வே தான் கரெக்டாக. சரிண்ணே சரிண்ணே, பயப்படாதண்ணே, இடிக்க மாட்டேண்ணே, நான் ரிவர்ஸில் போயிடுறேண்ணே, பேசாமல் இருண்ணே, பேசாமல் இங்கே ஓரமாக ஒதுங்கி நிற்போம்மா. வண்டியெலாம் போனதுக்கு ஓரமாக ஒதுங்கி கூட நிற்க விட மாட்டாங்க போல இருக்குது, வந்துக்கிட்டே இருக்கானுங்க.
ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? பேசாமல் போயிடலாம், அதுதான் நல்லது. ஏன்னா பஸ்ஸெல்லாம் வேறு வந்துருச்சு பக்கத்தில். அப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து பஸ்ஸை ஓட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். பேசாமல் பஸ்ஸை இங்கேயே நிறுத்திடுவோம், அதுதான் நல்லது. வாங்கயா வாங்கயா வாங்கயா, வேறு ரோடு கிளியர் ஆயிடுச்சு இல்லை, வாங்கயா வாங்கயா. அப்போவே நம்ம ஓனர் சொன்னால் இதுக்கெல்லாம் இந்த பக்கம் போகிறேன்னு. கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.